வணக்கம். இது உங்கள் சசியவார்த்தா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அக்ரோஃபேக்ட்ஸ் 2 பதிவில் சமீபத்தில் விவசாயம் சார்ந்து வெளியான சில முக்கிய விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். நூதன செயல்முறையை கொண்ட 6 ரசாயனங்களின் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்டு அனுமதி அளித்துள்ளது. இந்த 6 ரசாயனங்களில் 3 பூஞ்சானங்கொல்லி, 2 களைக்கொல்லி மற்றும் 1 பூச்சிக்கொல்லி அடங்கியுள்ளது. இந்த ரசாயனங்களை வரும் நாட்களில் பாயர், எஃப்எம்சி, பிஎஸ்எஃப் போன்ற பல்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் சந்தைப்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் விவசாயிகள் பயன்படுத்தி வரும் பல பூச்சிக்கொல்லிகளில் நச்சுத்தன்மை அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்ட நிலையில் மத்திய அரசு மே மாதம் 27 பூச்சிக்கொல்லிகளை தடை செய்து அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணைப்படி உள்நாட்டு உற்பத்திக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது, ஏற்றுமதிக்கு எவ்விதமான தடையும் இல்லை. இந்நிலையில் இந்த தடையினால் இத்துறையை சார்ந்த நிறுவனங்களுக்கு எந்தவிதமான நஷ்டமும் ஏற்படுவதில்லை. தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லி தயாரிப்பு நிறுவனங்களின் மொத்த உற்பத்தியில் 15%-20% மட்டுமே உள்ளது. அது மட்டும் அல்லாமல் தற்போது இந்த பூச்சிக்கொல்லி நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகளுக்கு நிகரான பூச்சிக்கொல்லிகளை கண்டறிந்து வருகின்றன. தற்போது பெருகியுள்ள விவசாய சாகுபடியை கருத்தில் கொண்டு இந்த வருடம் படிப்படியாகவே இந்த தடையை அமல்படுத்தப்படும். சைனாவில் இருந்து அனுப்பப்பட்டு வரும் மர்ம விதை பொட்டலங்களை கண்காணிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பல புதிய ரக மர்ம விதைகளை கொண்ட மர்ம விதை பொட்டலங்கள் பல நாட்டின் பலரின் முகவரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் US, கனடா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இது குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய ரக மர்ம விதை பொட்டலங்கள் மூலமாக புதிய களைகளை பரப்ப அல்லது புதிய நோய் பூச்சி அல்லது வைரஸை பரப்ப திட்டமிட்டுள்ளதாக கருதப்படுகிறது. மற்றும் பல நாடுகளில் மர்ம விதைகளின் பொட்டலங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் இந்தியாவில் இதுவரை மர்ம விதைகளின் பொட்டலங்கள் கண்டறியப்படவில்லை. எனினும் விவசாயத்துறை, விதை உற்பத்தி துறை மற்றும் விதை சான்றளிப்பு துறைக்கு இது குறித்து கவனமாக பணியாற்றுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தென்னை மரங்களை பாதித்து வந்த ருகோஸ் சுருளி ஈயை கட்டுப்படுத்த NBAIR புதிய இயற்கை பூஞ்சானங்கொல்லி மற்றும் ஒட்டுணியை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் முதன்முதலாக கண்டறியப்பட்ட இந்த வெள்ளையானது புதிதாக நடவு செய்த தோட்டங்கள் மற்றும் ஒட்டு ரகங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த வெள்ளையின் தாக்கத்தின் காரணமாக உற்பத்தியும் குறைந்து காணப்பட்டது. நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்செக்ட் ரிசோர்சஸ் பெங்களூர் நிறுவனம் புதிய ஒட்டுணி மற்றும் புதிய பூஞ்சானக்கொல்லியை கண்டுபிடித்துள்ளது. இந்த ஒட்டுணி மற்றும் பூஞ்சானக்கொல்லியின் பயன்பாட்டின் மூலமாக வெள்ளையின் தாக்கம் 95% கட்டுப்படுத்த முடியும். என்கார்சியா கவுடிலோப்பி எனப்படும் ஒட்டுணி போன வருடத்திலிருந்து ஆந்திரா மாநிலத்தின் பல இடங்களில் சோதனைக்கு விடப்பட்டது. இந்த சோதனையின் முடிவுகள்படி இந்த ஒட்டுணியின் பயன்பாட்டினால் ருகோஸ் சுருளி ஈயை 95% கட்டுப்படுத்த முடியும். இந்த ஒட்டுணியைப் போலவே ஐசீரியா ஃபிமோசோராசியா எனப்படும் இயற்கை பூஞ்சானங்கொல்லி பல வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு விவசாயிகளுக்கு NBAIR நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இயற்கை பூஞ்சானங்கொல்லி மற்றும் ஒட்டுணியை கொண்டு மிக குறைந்த செலவில் இயற்கைக்கு எவ்வித பாதிப்புமின்றி இந்த ருகோஸ் சுருளி ஈயை கட்டுப்படுத்தலாம் என NBAIR நிறுவனம் தெரிவித்துள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு பல புதிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இயற்கை உரங்களின் உபயோகத்தை அதிகப்படுத்த மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின்படி யூரியா வாங்கும் அனைத்து விவசாயிகளும் உயிர் உரங்களை வாங்குவது கட்டாயமாக்கப்படும் என இத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக செயற்கை உரங்களின்
உபயோகத்தை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு உயிர் உரங்களின் உபயோகத்தை அதிகரிக்கலாம் என மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.